Hi students, I am Maithili. This is 11th standard business max. Exercise 2.3. Permutations தான் பார்த்துட்டுருக்கோம். Okay, இப்போ permutation அப்படின்றது P வச்சு define பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். Okay, so இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து 3 சம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Now we'll see the fourth sum. Okay, இந்த fourth sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the number of arrangements that can be made out of the letters of the word A-S-S-A-S-S-I-N-A-T-I-O-N. ஸோ அப்போ இப்படி ஒரு பெரிய இந்த ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேர்டில் இருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ பாருங்க இப்போ இதில் என்ன பண்ணலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டு அப்படி எழுதிக்கோங்க. A-S-S-A-S-S-I-N-A TION எந்த ஒரு லெட்டருமே மிஸ் ஆகாத மாதிரி ஃபுல்லாக அப்படியே எடுத்து நீ எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போது ஃபர்ஸ்ட் இங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏ. ஓகே, அப்போ ஏ அப்படின்ற லெட்டர் எத்தனை வாட்டி வருது அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே பாருங்கள், 1, 2, 3 டைம்ஸ் ஏ வருது. ஓகே, அப்போ கீழே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஏஸ், நம்பர் ஆஃப் ஏஸ் எவ்வளோ இருக்குது? 3 டைம்ஸ். நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அதே மாதிரி நம்பர் ஆஃப் செகண்ட் ஒன் எஸ் இருக்குது. ஓகே, அப்போ எஸ்ஸை வந்து அதேமாதிரி எழுதிக்கோங்க, 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டைம்ஸ் வந்து வருது எஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது நமக்கு, நெக்ஸ்ட் லெட்டர் ஐ இருக்குது. அப்போ ஐ எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்கள், 1, 2. அப்போது அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் வந்து நமக்கு ஐ வருது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், அடுத்த லெட்டர் என்ன இருக்குது நமக்கு, என் இருக்குது. அப்போ என் 2 டைம்ஸ் வருது. அப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் என்ஸ், நம்பர் ஆஃப் என்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நமக்கு என் வருது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஓன் இருக்குது, நம்பர் ஆஃப் ஓஸ், ஓ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் ஓ வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டி ஒன் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டீஸ் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து 1 டைம் தான் வருது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வச்சுட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 13 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா, டோட்டல் லெட்டர்ஸ். ஸோ இப்போ டோட்டல் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தனித்தனியாக எப்படி எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து இப்போ பாசிபிலிட்டி வந்து இப்போ எப்படி எழுதலான்னாக்கா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆர் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. அப்போ அந்த 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோ எவ்வளோன்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ வந்து 3 அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அப்போ அது வந்து 3 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் எஸ் வந்து 4, ஸோ 4 ஃபேக்டோரியல். அப்புறம் ஐ வந்து 2, ஸோ 2 ஃபேக்டோரியல். அப்புறம் ஓ வந்து 1, ஸோ 1 இல்லையா. ஸோ அப்போ அது அது ஒரு 1 ஃபேக்டோரியல். அப்புறம் கடைசி என்ன இருக்குது நமக்கு, என். ஓகே, அப்போ என் பார்க்குறப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ இதுவுமே நமக்கு வந்து 2 ஃபேக்டோரியல். அப்புறம் 1 ஃபேக்டோரியல் அப்படின்றது நமக்கு 1 தான், அது வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இங்கே எல்லா நம்பர்ஸும் எத்தனை வாட்டி நமக்கு வந்திருக்குன்றதை வச்சு ஃபேக்டோரியல் டைப்பில் எழுதியிருக்கேன். இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா புக் பேக் ஆன்சரில் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் எனப். ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.